சரி சரி சீக்கிரமா இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. லாக் ஓபன்ல தான் இருக்கு உட்கார். அதை டேஷ்போர்டில் வச்சிடறேன். இது நம்ம டிபார்ட்மெண்டோட கார் இல்லையே? நிச்சயமா இல்லை. ஆனா பார்க்க நல்லா இருக்குல்ல. இது என்ன உங்க சொந்த காரா? சொந்த கார் மாதிரி தான் வச்சுக்கேன். இப்போ கவனி. என்ன சார் கார்ல என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மத்த காருக்கும் நமக்கும் வித்தியாசம் வேணாமா? அதான் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு இது ஒரு ட்ரைனிங் டேன்னு வெச்சுக்க. நான் இன்னைக்கு பல இடங்கள்ல உனக்கு சுத்தி காட்ட போறேன். ஏன்னா எனக்கு இன்னும் 38 கேஸ் பெண்டிங்ல, 63 கேஸஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு, அதுவும் இல்லாம பழைய கேஸஸ் 250 இருக்கு. இது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்காக நான் ஸ்பெஷலா 5 ஆபீசர்ஸ தேர்ந்தெடுத்திருக்கேன். நீ ஒழுங்கா நடந்துகிட்டா உன் ஆறாவதா சேர்த்துப்பேன். இன்னைக்கு நான் உன்னை எதுக்கு கூட்டிட்டு போக போறேன்னா, இன்னைக்கு நான் எந்த வேலையும் செய்ய போறது இல்ல, இன்னைக்கு உன்னோட திறமையை எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கும். ஒருவேளை உனக்கு இது பிடிக்கலன்னா நேரா ஆபீஸ்க்கு போயிட்டு எனக்கு டெஸ்க் ஜாப் கொடுங்கன்னு நீயே கேட்டு வாங்க. நான் சொல்றது உனக்கு கேக்குது இல்ல சார்? நான் உங்களோட இருக்கேன். ஓகே, ட்ரக் டீலிங் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சேன் சார். அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னோட கம்யூனிட்டி இந்த டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சார். அதெல்லாம் வேண்டாம், உண்மையான கதை என்னன்னு சொல்லு சார். அது வந்து எனக்கு டிடெக்டிவ் ஆகணும்னா சார். நீ என் கூட ஒழுங்கா இருந்த போதும் நீ நிச்சயம் ஆயிடலாம். நம்ம அகாடமியில கத்து கொடுக்கறதெல்லாம் ரியல் லைஃப்ல ஒன்னத்துக்கும் உதவாது. தேவையில்லாம நம்ம உயிர் தான் போவோம் சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். பரவாயில்லையே, உன் பக்கம் இருக்கிற கண்ணாடியா இருக்கு. ஸ்ட்ரீட்ஸ் முதல்ல ஒழுங்க கவனிக்கணும், ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. உனக்கு ஸ்பானிஷ் தெரியுமா? தெரியாது, ஆனா மேனேஜ் பண்ணிட முடியும். இங்க இருக்கணும்னா முதல்ல ஒழுங்கா அதை கத்துக்க, ஏன்னா இங்க இருக்கிறவங்கல முக்கால்வாசி பேர் அதான் பேசுறாங்க, இல்லைன்னா பிரச்சனை. ஏன் சார், நம்ம வேலை கூட இந்த மாதிரி தான் இருக்குமா? இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டைல் ஆச்சு. நாமளும் இதான் செய்யணும்னு சொல்லிடாது. இல்ல இல்ல, நீ சொல்ற மாதிரி அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல் தான். நம்ம அப்படி வேலை செய்ய வேண்டாம், நம்மளோட புத்தியை யூஸ் பண்ணா போதும். பிரெயின் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். நான் பைத்தியம் மாதிரி பேசுறேன்ல சொல்ல சார், நான் அப்படிலாம் நினைக்கல. அப்புறம் ஒண்ணும் இல்ல சார். ரைட், விடு. Thank you.